ஒரு திடுக்கம் வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வெயில் வரப்போகுதா, மனம் வரப்போகுதா, ஃபேமிலி இருக்குதா, என்ன ப்ராப்ளம் வரப்போ? சுப்ரதலை சிலாத்துக்கு கல்குன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு வரும் அந்த சைட்ல. அது மட்டுமல்ல, துனியால பூமியில ஜமீன்ல வாழக்கூடிய எல்லா அல்லாஹ்வின் இபாதத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹக்க சொல்லி கொடுக்குறாங்க. மாஷா உன் லைஃப்ல மாஷாலா நீ சுக்கூனா இருக்கிறதுக்கு என்ன எல்லா விஷயத்துக்கும் மதீனா மொழி கையை தூக்குறாங்க. மாஷா உனக்கு மதது வேணுமா? ஹம்மு போகணுமா? ஹம்மு முதிங்கணுமா? குசும் மாறணுமா? ஜைன் மாறணுமா? மரல் நீங்கணுமா? ஏ டு ஜெட் எல்லா விஷயத்தையும் மதனே இலாஹி அல்லாஹ்வுடைய மதத்து உனக்கு ஜாரி ஆகும்னு சொன்னா மதீனா மொழி கையை தூக்குமா? அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வயசு கூடாகிதான் நீட்டி வச்சுட்டாங்க. மாஷா நீட்டி வச்சுட்டாங்க. இத்தனை யுத்தம்லாம் வரும், ஜாபிரே எதிரே நீங்க சகிதாக மாட்டீங்க. எவ்வளவு முகமது பாக்கிற பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க? துனியா விட்டு போவீங்க. எவ்வளைய காணும் போது என்னுடைய சலாத்து ரொம்ப பெரிய சந்தோஷம். மாச்சா ஜாபிரதுலாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தபாரகத்தால அவன் ஹபீப் அக்ரமுடைய நிசான் ஹக்கால நமக்கு தூருல ஹயாத் அல்லாஹ் கொடுத்துட்டான். அதுல பெரிய பாக்கி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைய பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸலாத்துல வ தஹியத்தா கூட அங்க நசீபே அல்லாஹ் கொடுத்துட்டான். நசீபே அல்லாஹ் கொடுத்துட்டான். மதராஸ்ல சூளைமேடுன்னு ஒரு இடம், ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஒரு மௌலவி, அவர் பேர் நசீமு. அவர் பரேலியில பாரிகானார். நல்லா சொன்ன ஜமாத்துல ரொம்ப பயான்னா உருது பயான் செய்ய முடியும். அவர் மாஷால்ல ஒரு தடவை என்ன கேட்டார், சர்க்கார் ஜின்னு எப்படி வாசினா, ஜின்னு எப்படி ஹாசினா? நாங்கிட்ட எதுக்கு ஜின்னு வேணும்? ஜின்னு கேக்குறியப்பா, எதுக்கு ஜின்னு அடக்கிறது கேக்குறிய, என்ன விஷயம் என்ன? எத்தனையோ பேர் வர்றாங்க சிகரு நோய் அப்படி இப்படி எல்லாம், அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம மந்திரிச்சு கொடுக்குறோம் போறோம். ஆனா ஜின்னு இருந்தா இன்னும் பவரா இருக்கும்ல, அதனால கேக்குறேன். நான் சொன்ன அவருக்கு மாஷால்ல இது மட்டும்தான் ஹாஜத்தான். ஆமா சார், வேற எதுவும் இருக்க மாஷால்ல மஹ்பூபுல்லாஹி கஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய பயானாத்திற்கு இது ராஹத்துல் குலூபுங்கிற கிதாபுல அஹ்லு பைத் அஸ்மாஇ கிராம மந்திரிச்சு ஊதுனா என்ன, பிறவிலேயே பிறக்கும் போதே பைத்தியமா பிறந்த, மஜ்னூனா பிறந்த, மென்டலா பிறந்த ஒரு குழந்தை, அவனுக்கு வயசு 50 ஆயிடுச்சு, 50 மென்டலாவே இருந்துட்டான். அவனு கூட மென்டல் இமீடியட்டா கியூர் ஆகும். மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத்துடைய அஸ்மாஇ கிராம அவன் தலையில கையை வச்சு சொல்லி ஊதுனாங்க. அதனால நீ என்ன செய்ய, ஜின்னுவானா உனக்கு பண்ணுவானா? நீ மாஷா அல்லாஹ் என்ன செய்ய, அஹ்லு பைத் அஸ்மாஇ கிராம எடுத்துக்கிறேன்னு சொல்லி ராஹத்துல உருது தெரிஞ்சாள். சாதாரணமானது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ மாஷா அல்லாஹ்
நாமெல்லாம் அஸ்மாவுல் பத்ர ஓதி அல்லாஹ்வுடைய குருப ஹாசில் ஆகுறோம். நாமெல்லாம் அஸ்மாவுல் பத்ர சொல்லி அஸ்மாவுல் பத்ர நாம ரியாதா செஞ்சு அல்லாஹ்வுடைய குருப நம்ம ஹாசில் ஆகுறோம். ஆனா அஸ்ஹாபுல் பத்ர என்கிற மாஷாஅல்லாஹ் இந்த அஹ்ல் பைத்துடைய அஸ்மாக்கள சொல்லி அவங்க அல்லாஹ்வுடைய குருப ஹாசில் ஆகுறாங்க. அஸ்மாய அஹ்ல் பைத் அத்ஹார் அஸ்ஹாப் அல் பத்ருக்கு வசீலா வரது நமக்கு வசீலா பத்ரியங்கள் மாஷாஅல்லாஹ் பத்ரியங்களுக்கு வசீலா அஹ்ல் பைத் அத்ஹார் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி யாரு? பத்ர் சஹாபி, உஹது சஹாபி. இவங்கட ஜாபிர் பின் அப்துல்லாஹ் பாப்பா உஹதுல கொல்லப்பட்டு சைதான பிறகு அவங்களுக்கு நிறைய தைரியம் இருந்துச்சு. அந்த டைன போய் கண்மணி நாயகன் தான் ரசூலுல்லாஹ் தான் தலைக்கு செட்டில் பண்ணாங்க எல்லாத்தையும். அப்படி உள்ள பிரபலமான சஹாபி சாதாரண ஆள் இல்ல. ஃபத்ஹு மக்காக்கு அப்புறம் இஸ்லாமுக்கு கொடுத்த சஹாபி அல்ல. சஹாபிக்கும் அவர் உள்ளவங்க மாஷா அல்லாஹ் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போடுறாங்க, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எப்படி உத்தரவு செய்யறாங்க? இஜாசத் முஸ்தஃபியா தர் தர்பார குதுசியா இருக்கு. ஓ ஜாபிரே, நான் வச்சு கொஞ்சிறேன் இந்த குழந்தையில உசைத குழந்தை அலி, அலிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் முகம்மது. முகம்மத நீ பார்த்தா நீ காணுவேன், வேற ஆயிக்கும் நீ காணுவேன். காணும் போது காணிக்கிறாங்களோ அது துனியால பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்கள நினைவு குறித்திருக்கிறோம். நம்முடைய சுஹபத் எங்க இருக்குது மாஷாஅல்லாஹ். நாயகம் அவர்கள் துனியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பெருசா இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒரு உம்மத்தாவி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குலாமா இருந்து ஆசைப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த முஸ்தபியத்தான ஹதரத்து கரீம்ல இருந்து துனியாவுக்கு வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே சலாம் வருது யாருக்கு? இந்த நாயகத்தின் மாஷா இமாம் முஹம்மது பின் அலி பின் ஹுசைன் அலைஹிஸ் ஸலாம். ஒரு நாள் ஒரு சமயம் அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுப்படி இமாம் ஹுசைன் அவங்கள புள்ள ஹஜரத் அலி சைதுனா ஹுசைனுடைய ஆபிதுன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்ந்து வாலிபமா விஷபாபாகி அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. யார? இமாம் ஹசனுடைய மகளை. இமாம் ஹுசைனுடைய மகனும் இமாம் ஹசனுடைய மகளும் இமாம் ஹுசைனுடைய மகன் ஹசனுடைய மகள் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது திருமகளான சையதா ஃபாத்திமாவை, ஃபாத்திமா பின்த் ஹசன் பின் அலியை முஹம்மது பின் அலி பின் ஹுசைன் நிகாஹ் செய்தார்கள். இமாம் ஹுசைனுடைய பிள்ளை அலி, இமாம் ஹசனுடைய மகள் ஃபாத்திமா நிகாஹ். அந்த நிக்காஹல தான் இன்னைக்கு நம்ம உருஸ் வைக்கிற அருசான இமாம் முஹம்மத் அல் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம்.
ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குனா நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பிஷாரத் புல்ல எப்ப பிறக்கும் துணியானேன்னு தெரிஞ்சே இருந்தான். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 50 வருஷத்துக்கு கூட கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் அவங்க மதீனா முனவரால ஸ்ட்ரீட்ல போய்கிட்டு இருக்கும்போது தெருவுல ரோட்ல ஜாபீர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புள்ளைய பார்த்தார். புள்ளைய பார்த்தோன்னு அவன் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். காரணம் என்ன? அந்த புள்ள அப்படியே ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. உடனே மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் ஜாபீர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தை கிட்ட போய் சொன்னாங்க, குழந்தை கொஞ்சம் நீங்க முன்னாடி நடங்க, கொஞ்சம் வாக் பண்ணுங்க, நான் காணணும். நடந்தாங்க. கொஞ்சம் பின்னாடி நடங்க, நடந்தாங்க. காரணம் என்ன? ஏன் வாக் பண்ண சொன்னாங்க? ஜாபீர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு நடக்கும் போது பார்த்தா அப்படியே சலதாரசர் நடந்த மாதிரி இருந்துச்சு. இமாம் முஹம்மது பாக்கிர் நடந்தது சொன்ன பிஷாரத்துடைய குழந்தை இவங்கதான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன நடக்க சொல்றாங்க மாஷா. ஹஜ்ரத் ஜாபீர் பின் அப்துல்லா அல் அன்சார் ஏன்னா சஹாபாக்கள் மாஷால என்ன ரசூலுல்லாஹ் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எல்லாருமே எல்லாருமே நேர்மையானவர்கள், நீதிவான்கள். இது அஸ்ஹாபத்துக்குள்ளும் உதூர். இது என்ன ஹதீஸ் அல்ல, இது ஒரு கவுல். பலரும் இந்த கவுல ஹதீஸ் போல ப்ரொபகண்டா கட்டுறது உண்டு அல்ல. இது ஏன் சொல்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஒரு ஹதீஸ முனாஃபிக்கா இருந்த ஒரு ஆளு கூட அறிவிச்சா அதுல அதாலத்தோடையே அறிவிப்பாப்புல, எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க. அதுதான் விஷயம். ஒரு சஹாபி அவர் கலப்புல நிஃபாக் இருக்குது, உண்மையான சஹாபியா இல்ல, தோற்றத்துல சஹாபிய போல இருக்கிறார், அவர் அந்தரங்கத்துல நிஃபாக் இருக்குது, அப்படி உள்ளவரு கூட ஒரு ஹதீஸை ரிவாயத்து செய்தால் ஹதீஸை அறிவிக்கிற விஷயத்துல அவர் எந்த கெதுவும் செய்ய மாட்டார். அதுல கரெக்டா இருக்கும். அதுதான் சாதாரண ஆளுக்கு இதுல கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை. என்ன ஜாபீர் பின் அப்துல்லா அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த புள்ளையை குறிச்சு தான் ரசூலுல்லாஹ் பிஷாரத் கொடுத்தாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யறாங்க? குழந்தை கொஞ்சம் முன்னாடி நடங்க, நீங்க இமாம் முஹம்மத் நடக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அப்படியே சரதாசம் நடந்தது போலவே இருக்கு. கொஞ்சம் பின்னாடி நடந்து வாங்க, நடந்து வர்றாங்க. அப்படியே நாயகம் நடந்தது மாதிரி இருக்கு. உடனே சொன்னாங்க, நாயகமே தங்களை குறித்து அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின சொன்ன ஒரு பிஷாரத் என்கிட்ட உண்டு. அல்லாட ஹபீப் அவர்கள் திருவாக்கு, நான் ஒரு ரசூல்லா பார்க்க போயிருந்தேன். அப்ப ரசூல்லா உங்க வாப்பாட வாப்பா இமாம் ஹுசைனை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சலதாரசர் எனக்கு பிஷாரத் கொடுத்தாங்க, ஓ ஜாபிரே இந்த புள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பேர் அலி, அந்த அலிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த அலி பேர் முஹம்மத், முஹம்மதனை காணுவா, முஹம்மத காணும் போது என் சலாத்த சொல்லுன்னு சலதாரசன் பிஷாரத் கொடுத்தாங்க. இப்படி அவர்கள் அத்ஹார் மீது இவ்வளவு அன்பும் மஹப்பத்தும் பிரியமும் வச்சிருக்கிறாங்க.
உலகத்துக்கு வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லா அதுக்காக ஒரு சஹாபிய அப்பாயிண்டட் பண்ணி, அது சாதாரண சஹாபியில பத்ர் சஹாபி, சஹாபாக்களை உயர்ந்த அந்தஸ்தியவர்கள் பத்ரியங்கள், அப்படி உள்ள ஒரு பத்ர் சஹாபிய அப்பாயிண்டட் பண்ணி மாஷால்லா அந்த பத்ர் சஹாபிட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஸலாத்த அமானத் பண்றாங்க. அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் மே அல்மத் ஷரஃபியத், அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் என்ன, அவர்களை பிரிய வைக்கிறது, பாச வைக்கிறது, ஈமானுடைய ஹலாவத்தா இருக்குது மாஷால், ஈமானுடைய ஷைனிங்கா இருக்கு, ஈமானுக்கு ஜீனத்தா இருக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டமும் கவலையும் பேட் ஃபீலிங், எவ்வளவு பெரிய ஒரு சிரமம், பயங்கரமான வாழ்க்கையில டென்ஷன், பெரிய டிப்ரெஷன், டென்ஷன்ல டிப்ரெஷன், எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் இருந்தாலும் மாஷால்லா அஹ்லு பைத் அத்ஹார கொஞ்ச நேரம் மாஷால்லா யாது செஞ்சா, கொஞ்ச நேரம் நினைச்சா ஃபீல் பண்ணா போதும் மாஷால்லா எல்லா டிப்ரெஷன் இருந்த இடத்துலயும் எல்லாம் சலாமத்தா போயிடும். வாழ்க்கையில பல விஷயங்கள் என்ன, அனுபவத்துல பாக்குறது வேற, கிதாபுல வாசிக்கிறது வேற. ஆனா அல்லாஹ் தபாரக தஆலாவுடைய ஹபீபுடைய, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மஹப்பத்தும், அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தும் பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தா தான் தெரியாது என்னன்னு. அது வெறும் கிதாபுல வாசிச்சா என்ன அவருக்கு ஒண்ணு புரியும், அவருக்கு அவரு அவரை தொடர்பு கிதாபோட நிற்குமா சார், அவர் தொடர்பு என்ன தாளோட பேப்பரோட நிற்குமா சார், பிராக்டிக்கல்ல வர, பிராக்டிக்கல்ல வர அவுளியாக்கள் மாஷால்லா அதை பிராக்டிக்கல் ஆக்குறாங்க. ஹவுசுல் ஆலம் ஹாஜா அஜ்மீரி இமாம் ஷாதுலி அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வர்றாங்க மாஷால்லா. அவர்கள் ரத்தம் உள்ளவங்க, பாப்பா இமாம் ஹுசைனுடைய புள்ள, உம்மா இமாம் ஹசனுடைய புள்ள, இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பா இமாம் ஹுசைனுடைய புள்ள, உம்மா இமாம் ஹசனுடைய புள்ள. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தஷஹுதுல யார் பேர்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதுன்னு ஸலவாத் சொல்றோமோ அந்த ஆல முஹம்மத் அந்த ஆல முஹம்மத் யாரு, இமாம் பாக்கருடைய உம்மா வாப்பா, உம்மாட உம்மா வாப்பாட வாப்பா எல்லாம் யாரு, பால ஆலி முஹம்மத். காலம் பூரா சொல்றோம் அல்லாஹ் தபாரக வதாலா ஆல முஹம்மதை நாம் கதிக்கிறா செய்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆமீன். 10 நாள் முக்கியமான நாள், வல் ஃபஜ்ரி வலயாலில் அஸ்ரன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரால் சத்தியம் செய்யப்பட்ட நாள், துல்ஹஜ் போற 1-10 வரைக்கும் இந்த 10 நாளுக்குள்ள மாசால அஹ்லு பைத் அத்ஹாருடைய அல்பத்தனம் என்ன சொல்றது கேட்கறது அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக் மாஷா. துனியால கவலை இல்லாதால யாரும் இல்ல, மதரன் சொல்ற யார் தப்பா நினைச்சுக்க வேணாம், இப்ப இங்க கவலை இல்லாதால் கை தூக்கணும், யாரும் தூக்கிக்கல, ஒருத்தரும் தூக்க மாட்டேன்,
எப்படி இந்த மஜ்லிஸ்ல கவலை இல்லாத ஆள் யாருக்கு எந்த டென்ஷன் இல்லையோ கையை உயர்த்து யார் உயர்த்துவா எல்லாருக்கும் டென்ஷன் உண்டு எல்லாருக்கும் டென்ஷன் உண்டு ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்ன எல்லா டென்ஷனும் சலாமத்தா போயிடும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துடைய பரக்கத்துல ஆமீன் ஆமீன் எல்லா டென்ஷனும் சலாமத்தா போயிடும் இமாம் சையதுனா முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைனுக்கு பேரப்பிள்ளை இமாம் ஹசனுக்கு பேரப்பிள்ளை இமாம் ஹுசைனுக்கு பேரப்பிள்ளை இமாம் ஹசனுக்கு பேரப்பிள்ளை மாஷாஅல்லாஹ் நான் தொடக்கத்துல சொன்னேனே ஷியா சுன்னி அதுக்கு இவங்கள்ட்ட பெரிய சென்டர் பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஷியாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மோசமாக பேசுறது அவருடைய சூல் அக்லாக் ஆனா ஹஜ்ரத் இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அவங்களோட ஜௌஸத் அவங்களோட வைஃப் யாருன்னு சொன்னா சித்திக் ரலியல்லாஹுடைய பேத்தி கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேரலையும் ஆயிஷா நாயகி பேரலையும் உமர் இப்னு கத்தாப் பேரலையும்னா அக்ஸரான மஹப்பத் உள்ளவங்க இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் இமாம் முஹம்மது பாக்கர் யார் தான் இமாம் ஆதிக்கிட்டானோ அவர் சித்திக் ஃபாரூக் உடைய ஆஷிகார் இமாம் பாக்கர் யாரு தனக்கு இமாம் ஆதிக்கிட்டானோ அவன் எப்படி இருக்குவான் சித்திக் நாயகத்துடைய உமர் ரலியல்லாஹுடைய ஆஷிக்கா தான் இருப்பானே தவிர அவங்கள அதுவா இருக்க மாட்டான் இருக்க முடியாது காரணம் மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள புள்ள முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் சித்திக் நாயகத்துக்குள்ள ஆண் மக்கள்ல அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் இந்த முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் உடைய மகன் காசிம் காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் முஹம்மதுடைய மகன் காசிம் காசிமுடைய மகள் காசிமுடைய மகள் ஃபர்மூதா ரலியல்லாஹு அன்ஹா இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாமுடைய வைஃபா இருந்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய குடும்பத்தில் தான் கல்யாணம் முடிச்சாங்க யார் மாஷா அல்லாஹ் இமாம் பாக்கர் அப்போ அஹ்லு பைத் அத்ஹார் பேர்ல ஷியாக்கள் உண்மையான அஹ்லு பைத் அத்ஹார் பேர்ல மாஷா அல்லாஹ் ஷியாக்கள் உண்மையான மஹப்பத் வச்சா சித்திக் நாயத்தை அவன் திட்ட முடியாது காரணம் என்ன சித்திக் ரலியல்லாஹு யாரு எல்லா அஹ்லு பைத்துகளுக்கும் அவங்க கிராண்ட் ஃபாதரா இருக்கிறாங்க மாஷா எல்லா சாதாத்தியங்களுக்கும் தாய் வழி மூல பிதாவா இருக்கிறாங்க கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹோலி லைஃப் மாஷா அல்லாஹ் அகீதாவோட சம்பந்தப்படுது நமக்கு மாஷா அல்லாஹ் எது சுன்னியத் எது ஷியாயத் சொல்லி மனம் மாத்திக்கிறது முக்கியமான விஷயம் சித்திக் ரலியல்லாஹுடைய மஹப்பத் ஆயிஷா நாயுடைய மஹப்பத் இதை இன்கார் பண்ணக்கூடியவன் அவ என்ன சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் இன்கார் செய்யக்கூடியவன் அவன் என்ன உண்மையான அஹல் பைத்துடைய முஹிப்பாக இருக்க முடியாதுங்கிறத
இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹோலி லைஃப் தஹ்கீக் செய்தார். காரணம் இவங்க சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுல தான் நிக்காஹ் செய்றாங்க மாஷாஅல்லாஹ். இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புள்ள இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் இமாம் ஹனஃபியுடைய ஷேக். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் குஃபி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு 4000 அசாதிதீன்கள், ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல, 4000 பேர்கிட்ட படிச்சிருக்கிறாங்க இமாம் ஹனஃபி. ஆனா அவங்களுக்கு முரப்பி யாருன்னு சொன்னா ஷேக் முரப்பி முர்ஷித், யாருன்னு சொன்னா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் கிட்ட மாஷா அல்லாஹ் 2 வருஷம் காதிமா இருந்து ஹிதமத் எடுத்தார் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் குஃபி ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹனபி சொல்றாங்க, அந்த 2 வருஷம் இமாம் ஜாஃபர் சாதிக்கோட தர்பார்ல நான் கியாம் செய்ய கட்டி, நான் ஸ்டே பண்ண கட்டி, நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஹலக நோமான், நோமானுக்கு 2 வருஷம் இல்ல கட்டி நோமான் ஹலாக்காவி இருப்பேங்கிறாங்க இமாம். அந்த இமாம் ஜாஃபர் சாதிக்கோடைய உம்மா யாரு? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹுடைய பேத்தி மாஷா. சித்திக் நாயத்தை விட்டு புள்ள வாங்க மாஷா. அப்ப எல்லா சாதாத்தியர்களுக்கும் தாய் வழி நஷ்டம் எங்க போகுது? சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு போகுது மாஷா. அப்ப அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மாஷா அல்லாஹ் கௌரவிக்கிறது, இக்ராம் செய்யறது மாஷா அல்லாஹ் என்ன, அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தோடு சேர்ந்திருந்தது மாஷா. அஜ்மீர் ஷரீஃப்ல இருந்து பைவாக் நடந்து போவாங்க தில்லிக்கு. தில்லியில இருந்த ஹாஜா நாயத்துடைய முரீதான ஹலீஃபாவான குத்புல் அக்தாப் ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி சர்க்காரை போய் பாக்குறதுக்கா, தன் முரீத பாக்குறதுக்காக ஷேக் மாஷா அல்லாஹ் அஜ்மீர்ல இருந்து பைவாக் நடந்து போவாங்க. ஹாஜா அஜ்மீரி அஜ்மீர்ல நடக்க ஆரம்பிச்சுட்டா ஹாஜா குத்புதீன் பக்தியர் காக்கி சொல்லுவாங்க, என் பீரோ முர்ஷத், என் முர்ஷிது முரப்பி வர்றாங்க தில்லிக்கு வர்றாங்க சர்க்கார் கரீம் நவாஸ். ஹாஜாவுடைய குஷ்பு வருது, ஹாஜாவுடைய நறுமணம் வருது, ஹாஜாவுடைய குட் ஸ்மெல் குஷ்பு நறுமணம் வருது. ஹாஜா அஜ்மீரி தில்லிக்கு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ். சொல்றது மட்டுமல்ல, ஃபர்லான சலாத்து ரவாத்திபான சுன்னத்து இவைகளை முடிச்சுட்டா மத்த டைம் ஃபுல்லா குத்புதீன் பக்தியர்காக ஸ்டாண்டிங்லயே நின்றுகிட்டே இருப்பாங்க மாஷா அல்லாஹ், நின்றுகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன, என் முர்ஷித் எந்த டைம் இங்க வந்து அரவிலாவான்னு எனக்கு தெரியாது, அவங்க வார நேரத்தில் நான் தூங்கிட்டா அதபு கேட புரியுதா விளங்குதா. மஹப்பத்துக்கும் தாலிமுக்கும் ரொம்ப தாலுக்கு இருக்குது மாஷா. சொல்ல போனால் அதுதான் தசவுஃப் மாஷா, அதுதான் தசவுஃப் மாஷா. ஹாஜா அஜ்மீரி எந்த நேரம் தில்லிக்கு வந்த அரவிலாவான்னு தெரியாது எனக்கு, அவங்க வர்ற நேரத்துல நான் தூங்கிட்டா. அதனால என்ன, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அது எத்தனை நாள் ஆகுதோ, 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ சலாத்து டைம் போக மத்த நேரம் முழுக்க ஸ்டாண்டிங் நின்றுகிட்டே இருப்பாங்க. பக்தியாக
محبت تعظیم ரெண்டு பேர் ரெண்டு ஆனா விஷயம் ஒண்ணு தாலிம் வேற மஹப்பத் வேற ரெண்டு ஒண்ணுதான் சார் இஷ்க்கு உள்ள ஆளுக்கு என்னங்க ரொம்ப அதபு இருக்கும் சார் அதபு இருக்கும் அதபு வேற இஷ்க்கு வேற என்ன ரெண்டு ஒண்ணுதான் சார் சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பரே ரசூல்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாத் ஷரீஃப் செய்றாங்க ரசூலுல்லாஹ் குத்பா செய்றாங்க குத்பாத கேட்டுகிட்டு சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி கொஞ்சம் சஹாபாக்கள் வந்தாங்க குத்பா ஸ்டார்ட் ஆன பிறகு சில பேர் வந்தாங்க வந்த ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஜ்லிஸ் எல்லாரும் உட்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிஸ்னு சொன்னது மாஷாஅல்லா எங்க மிம்பரே ரசூல்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இஜ்லிஸ்னு சொன்னது மஸ்ஜிதுல் குபாவுக்கு பக்கத்துல இருக்குது ஒரு சஹாபி வீடு அந்த சஹாபி வீட்ல இருந்து புறப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க சாதாரண சஹாபி அல்ல ரொம்ப மாலுமாத் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட சஹாபி ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு பெரிய ஆகில பெரிய ஷாயிரா மஸ்ஜிதுல் குபா நியர் பை அவர் ஹவுஸ் வீடு வீட்ல இருந்து வெளியாகி வந்துட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில சொன்னது இத்ரீஸ்னு சொன்னது இது அவங்கட காதுல ஒளிஞ்சு மாஷா நடு ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க நைட் டைம் இல்ல டே டைம் பகல் நேரம் ஒரு ஆள் வர்றாள் என்னன்னு நல்ல சன்லைட் வெயில் வெயில்ல நடுரோட்ல உட்கார்ந்துருந்தா ஒரு முக்கியமான ஆளு சாதாரண ஆள் இல்ல நல்ல அறிவாளி நல்ல புத்திசாலி ஒரு இசத்தான ஆள் என்னாச்சு ரோட்ல உட்கார்ந்துருக்கிறாப்புல இல்ல அல்லாட ரசூல் உட்காரன்னு சொன்னாங்க இதையும் தானே உட்கார்ந்து சொன்னது இவங்களா இல்ல குத்துபாத்துக்கு வந்தவங்கள மாஷா காதுல உழுந்துருச்சு இஜ்லிஸ்னு சொல்லி யோசிக்கல நம்மளை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க நம்ம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கோம் நடு ரோட்ல நம்ம ரசூலுல்லாஹ் காண போறோம் இங்கேயே ரொம்ப தூரம் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு எத்தனை கிலோமீட்டர் ரசூல் குமார் ஹரம் ஷரீஃப் எத்தனை கிலோமீட்டர் ரெண்டோ மூணோ கிலோமீட்டர் மதினா மூலம் ஜாஸ்தியான தாழ்வு கொடுக்கணும் மாஷால என்ன ரெண்டு மூணு கிலோமீட்டர் சொல்ல இடம் நம்மள எப்படி சொல்லதாலே சொல்லும் சொல்லி இருப்பாங்க நடுரோட்ல உட்கார சொல்லுவாங்க சொல்ல இது வேற யாருக்கும் சொல்றது அப்படி யோசிக்கல காதல விழுந்துருச்சு இஜ்லிஸ் சொல்லி மாஷா அங்கேயும் உட்கார காரணம் என்ன மஹப்பத் மஹப்பத் கல்புல இருக்கும் மாஷா அல்லா அந்த அதபு காமிலா இருக்கும் அல்ஹம்துலில்லா அதபு காமிலா இருக்கும் மாஷா அல்லா அதபுக்கு இன்னொரு பேர் மஹப்பத் மஹப்பத்துக்கு மற்றொரு பேர் அதபு அரபே ரசூல்ல இருந்து சஹாபத்துக்கு குத்பா செய்றாங்க நசியத்து செய்யறாங்க ஃபுல் கிரவுட் மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் முன்னாடி யாரு உட்கார்ந்தா அடுத்த ஆளை பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய பதிவு முபாரக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க கண்மணி நாயகத்துடைய பதிவு முகத்தஸ் இது பலகல் உலாபி கமாலி
اشفت دو جابی جمال ہی حسنت جمیع و خساد ہی اندر ذات قدسی آوے صحابہ کل کنڈا ماشاءاللہ مبارکان تیر کارت باتو ہمیں تیر کارت یہ بات رکھا مبارکان تیر موک باتو ہمیں موک یہ بات رکھا کنڈ کے دیر پر مبارکان تیر کاند باتو ہمیں کاند یہ کنڈ کارل ہے نا ஒவ்வொரு முபாரக்கான திரு உறுப்பும் ஒவ்வொரு பாதியும் சாதாரணமான அழகு பியூட்டிஃபுல் அப்படி சொல்லிவிட முடியாது மாஷா. அதுல கமால் கமால் முகம்மல் மாஷா, கமால் மாஷா இல்ல, கமால் முகம்மல் மாஷா இல்ல. அதுக்கு மேல என்ன அல்ஃபால் இல்ல, அதுக்கு மேல சொல்ல அல்ஃபால் இல்ல மாஷா. தீதார் முஸ்தபா மாஷா, தீதார் முஸ்தபா மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர் மாஷாஅல்லாஹ் என்ன அவருடைய خير خلق, அவனால் தக்லீக் செய்யப்பட்ட خلق கரீம், சக்தியான خلق, அல்லாஹ்வால் கிரியேட் பண்ணப்பட்ட, அல்லாஹ்வால் கிரியேட் பண்ணப்பட்ட அல்லாஹ்வுடைய خلق, خلقல முபாரக்கான خلق, ஆலமான خلق, கரீமான خلق, அதீமான خلق, ஹஸீனான خلق, அஜ்மலான خلق. محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ تبارک و تعالی اون بات گنجرا سبحان اللہ نمور کوندی تو کی ماشاءاللہ گنجرا ماری اللہ گنجرا والضحى صلی اللہ علیہ وسلم عليك يا رسول اللہ والضحى يا حبيب الله والضحى وجه محمد ما شاء الله صلى الله عليه وسلم والليل اذا سجى وجه له اللحية ما شاء الله والضحى وجه محمد ما شاء الله صلى الله عليك والليل اذا سجى لحية مشرفة يا حبيب الله الله وانت محمد سيلبريت بندر ما شاء الله அல்லாஹ் அவன்ற இஷ்கை செலிபிரேட் பண்றான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனால் தஹ்லீக் செய்யப்பட்ட அவனுடைய படைப்பு, அவன்ற அபுது ஆனா எப்படி உள்ள அபுது மாஷா அல்லாஹ், ஹசீன்லையும் ஜமீல்லையும் அல்வத்லையும் காமில் அல்ல முகம்மல் முகம்மலான அவருடைய خلق அல்லாஹ் கொஞ்சிரா அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன அவன் மஹப்பத் அவன் இதுஹார் செய்யற வல்லுஹா அல்லாஹ் சத்தியம் செய்யறதெல்லாம் சாதாரண பொருளுமே சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் கசம் செய்யறது மாஷாஅல்லாஹ் ரொம்ப அல்லமத்துள்ள ஷை பேர்ல அல்லாஹ் சத்தியம் செய்வான். இமாம் ஃபாசி சொன்ன சிறுவன் மசூத் யாகூப் யாவ காலம் போற போது என்ன முஸ்தபியத்தான அதாவது அதை மட்டும் மகளும் காட்டி இமாம் ஃபாசி உடைய சாதனை அல்ல அது இஹ்வான் சாதுரியாக அதல்ல
Şadrı işke Muhammed'e başar. Şadrı başar da yine aynı şadrı. இந்த செகண்ட் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குஸ்ம ஜமால என்ன ஷஹூத் செய்ய மறக்காம இருக்கிறது ஷாஜி சத்தத்தை யா ரசூலல்லாஹ் ஐன் ஷாஜி அது ஷாஜி யா தரங்க அவட 26வது கலீஃபா மாஷா வேற ஹல்கா சீர முகத்தம் அல்ல